ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् अवतारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकलो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् कुयर्वर उयर्नलमुडयवन् यवनवन् वयर्वरमदिनलम् अरुणिनन्यवनवन् அயர்வரு அவர்கள் அதிபதி அவனவன் துயரர் சுடரடி துயரன்மனே அங்கனிடுமலில் குடை சூளையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெந்ததிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கோணம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தென்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே. அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்திரம் பூப்புல் நிர்மாத்த மகாதேசிகனுடைய அற்புதமான அனுபவங்கள், நிரியாதனா பத்தி, மீட்சி பழம் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். 231 பாசுரம் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி பரதனுக்காக பாதுகைகளை அளித்து 14 ஆண்டுகள் நான் வரும் வரை இந்த பாதுகை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்து என்று சொல்லி அயோத்தியிலே பாதுகா சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தூப்புல் சுவாமி பாதுகா சகஸ்திரத்திலே 5 பிரிவுகளிலே ராமாயணத்தை அற்புதமாக பாதுகையே கதாநாயகனாக கொண்டு, கதாநாயகியாக கொண்டு அந்த பாதுகையை பிரார்த்திப்பது, எழுந்துள்ள செய்வது, அயோத்திக்கு அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்வது, மீண்டும் ராமனிடத்திலே ஒப்படைப்பது என்ற ஒரு வரிசை கிரமத்திலே இப்போது நாம் மீட்சிப்படலம். அதிலே 231 பாசுரம் பாதுகாதேவி அயோத்தியிலே அற்புதமான ஆட்சியை தந்திருக்கிறாள். ராமராஜ்யத்தை விட பாதுகா சாம்ராஜ்யம் விசேஷமாக இருந்து என்று கொண்டாடுகிறார்கள் பெரியவர்கள். அந்த ராமாவதாரத்திலே பாதுகா பட்டாபிஷேகம் நடந்து முடிகிறது. தொடர்ந்து கிஷ்கிந்தையிலே சுக்ரீவனையும் கடற்கரையிலே விபீஷணனையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். விபீஷணனும் சுக்ரீவனும் ராமனோடு இணைகிறார்கள். தம்பிகள் என்று ராமன் சொன்னாலும் தாசர்களாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தாசத்துவம், அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணிய நிலையிலே பாதுகை முன்னிற்கிறது. எனவே பாதுகைதான் பனிமூப்பு என்று சொல்வார்கள், சீனியாரிட்டி. அப்படிப்பட்ட நிலையிலே பாதுகை மூத்தவளாக இருப்பதனாலே இளையவர்களான சுக்ரீவனும் விபீஷணனும் அந்த பாதுகையை வணங்குகிறார்கள். தன் திருமுடியிலே அந்த திருவடி நிலைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்து என்றான் என்று விபீஷணன் பேசுவதாக கம்பன் கூறுவார். ஆகவே அந்த பாதுகையினுடைய பெருமையை இங்கே காட்டுகிறார் சுவாமி. பாதுகையே உன்னை போல் வானரவீடனன் ராமன், பாதுகையே உன்னை போல் வானரன் வீடனன் ராமன், பாதமலை பூசிக்கும் பதவியிலே ஒன்றிணைந்தார் ராமன், பாதமலை பூசிக்கும் பதவியிலே ஒன்றிருந்த உன்னை போல் வானரன் வீடனன் என்றாலும் நீயே மூத்தவளாய் முன் நின்றாய் பாதுகையே என்றாலும் நீயே
மூத்தவளாய் முன் நின்றாய் இருவருமே உன்னையும் திருமுடியில் கொண்டிட்ட இருவருமே உன்னையும் திருமுடியில் கொண்டிட்ட. எனவே சுக்ரீவனும் ஈகனும் பாதுகையை வணங்கினார்கள். ஏற்கனவே சீதை பாதுகையை வணங்கினான் சொல்லுகிறார். இது பாதுகை மீண்டும் ராமனிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் போது ஏற்படக்கூடிய அற்புதமான செய்திகளை நிகழ்வுகளை நமக்கு பதிவு செய்கிறார் சுவாமி. 232வது பாசுரத்திலே பாதுகையே நாதந்தான் ராமனாக பிறப்பெடுத்தான் பாதுகையே நாதந்தான் ராமனாக பிறப்பெடுத்தான் பாதகரை கொன்றால் பார்வேட்டை தனி முடித்தால் பாதுகையே நாதந்தான் ரங்கநாதந்தான் ராமனாக பிறப்பெடுத்தான் பாதகரை கொன்றான் பார்வேட்டை தனி முடித்தால் பரம்பரையாய் வந்த பட்டமதை ஏற்றதன் பின் பாதுகையை ரங்கநாதனிடம் அளித்திட்டான் பரம்பரையாய் வந்த பட்டமதை ஏற்றதன் பின் பாதுகையை ரங்கநாதனிடம் அளித்திட்டான். இந்த பாதுகையை மூன்று நிலைகளிலே வேதாந்த தேசிகன் சுவாமி அற்புதமாக அனுபவிக்கிறார். ராமனுடைய திருவடிகளிலே பாதுகை, சாக்கேத்தபுரியாகிய அயோத்தி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே பாதுகை, மீண்டும் ராமனுடைய திருவடிகளிலே பாதுகை, அதுதான் ரங்கநாதனுடைய பாதுகையாக விளங்குகிறது என்ற அற்புதமாக இங்கே நமக்கு வேறு யாரும் காட்டாத ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு காட்டித் தருகிறார் சுவாமி. பாதுகையே நாதந்தான் ராமனாக பிறப்பெடுதான் பாதகரை கொன்றான் பார்வேட்டை தனி முடித்தான் பரம்பரையாய் வந்த பட்டமதை ஏற்றதன் சப்பிரபவக ராமோ ஜனிஸ்ருதா பரம்பரையாய் வந்த பட்டமதை ஏற்றதன் பின் பாதுகையை ரங்கநாதனிடம் அளித்திட்ட பாதுகையை ரங்கநாதனிடம் அளித்திட்டான். மீண்டும் அந்த பாதுகையானது ராமனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இங்கே ஒரு அற்புதமான ஒரு சர்ச்சை, ஒரு கேள்வி பெரியவர்கள் அழகாக ரசோக்தியாக கேட்கிறார்கள். பாதுகை மீண்டும் ராமனிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது, பாதுகைக்கு பெருமையா ராமனுக்கு பெருமையா என்று கேட்டு, இதுவரை ராமனுடைய பாதுகையாக இருந்தது, இப்போது பாதுகை தனியாகவும் அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது சில கச்சேரிகளிலே வயலின் என்றும் மிருதங்கம் என்றும் கொன்னக்கோல் என்றும் புல்லாங்குழல் என்றும் வீணை என்றும் வாய்ப்பாட்டுக்கு பக்கவாத்தியமாக இருக்கும், அந்த கச்சேரியின் இடையிலே தனி ஆவர்த்தனம் என்று சொல்லி தனியாகவும் அந்த மிருதங்கம் அல்லது வயலின் வாசிக்கப்படும் இசைக்கப்படும். அது மாதிரி இங்கே ராமனோடு இருந்த பாதுகையானது தனி ஆவர்த்தனமாக அயோத்தியிலே 14 ஆண்டுகள் கோலோச்சியது. இப்பொழுது ராமனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் ராமனுடைய திருவடிகளிலிருந்து அது அயோத்திக்கு சென்றபோது இருந்த பெருமையை விட இப்போது மீண்டு வந்தபோது இருந்த பெருமை அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது ராமனுக்கு பிறகு ரங்கநாதனுடைய சம்பந்தத்தை பெறுகிறது என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். 233வது பாசுரம் எங்கி தவித்தவயோத்தியின் நண்பரல்ல தாங்காக கண்டனர் பரமனின் பாதுகைகள் எங்கி தவித்த அயோத்தியின் நண்பர் எல்லாம் தாங்காக கண்டனர் பரமனின் பாதுகைகள் ஏக்கம் தவிர்ந்து எம்பிரான் தாளில் மீண்டும்
நீ கண்ணீர் கொண்டே மஞ்சனமாட்டுவித்த ஏக்கம் கவிழ்ந்து எம்பிரான் தாளில் மீண்டும் நீ கண்ணீர் கொண்டே மஞ்சனமாட்டுவித்த இப்படியெல்லாம் அனுபவிக்கிறார். ஞான விகாசம் அறிவாளிகள் கையிலே அந்த எழுதுகோல் எழுது கோலாக இருக்கிறது, எல்லோரையும் கோலோச்சு வருகிறது. இல்லேர் உழவர் என்றும் சொல்லேர் உழவர் என்றும் கம்பன் அதாவது வள்ளுவன் பேசுவான். இங்கே பாதுகை ஆட்சி இருந்த பொழுதும் மக்களுக்கு என்ன இயக்கமாம், ராமனும் பாதுகையும் சேர்ந்து இருந்துதானே நாம் அனுபவித்திருந்தோம். இப்பொழுது ராமன் காற்றுக்கு சென்று விட்டான், பாதுகை மட்டும் வந்திருக்கிறது. இந்த பாதுகையும் அந்த ராமனும் எப்பொழுது சேருவார்கள் என்ற இயக்கம் இருந்ததாம். ஏங்கி தவித்தவயோத்தி நண்பர் எல்லாம் பாங்காக கண்டனர் பரமனின் பாதுகைகள் இயக்கம் கவிழ்ந்து எம்பிரான் தாளில் மீண்டும் இழிகள் நீர் கொண்டே மஞ்சனமாட்டு வித்தார். ஏற்கனவே பட்டாபிஷேகம் ஆயிற்று, இப்பொழுது மக்கள் எல்லாம் கண்ணீராலே அந்த காட்சியை சேர்த்தி சேர்த்தி என்று சொல்லுவோமே, பெருமானும் பிராட்டியும் இணைந்திருப்பது சேர்த்தி, இங்கே பாதுகா தேவியும் பரமனும் இணைந்திருப்பது சேர்த்தி, அந்த சேர்த்தியை அனுபவிக்கிறார்களாம் அயோத்தி மக்கள். 734வது பாசுரத்திலே இன்னல் மிகுந்த பொழுதும் இணைப்பாதுகங்க இணையில்லாட்சி தரவல்லவர் நீங்கள் இன்றி ராமன் உணர்ந்தும் ஏற்றன நரகாட்சியேனும் இளையோன் உயிர் காத்திரும் கடப்பாடிருந்ததன்றோ எங்கள் மிகுந்த பொழுதும் இணைப்பாதுகங்காள் இணையிலாட்சி தரவல்லவர் நீங்கள் என்றே ராமன் உணர்ந்தும் ஏற்றன நரகாட்சியேனும் பாதுகாதேவின் ஆட்சியே அற்புதமாக இருக்கிறதே, இதையே ஏன் தொடரக்கூடாது என்று நினைத்தார்களாம். ஆனால் ராமன் அதை மாற்றுகிறான், ராமன் ஏன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் பரதருக்கு கொடுத்த சத்தியவாக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தன்னை அழித்துக் கொள்வேன் என்று சொன்ன பரதனுடைய சபதமும் இளையோன் உயிர் காத்திரும் கடப்பாடு இருந்ததென்றோ ராமன் உணர்ந்து மேற்றனன் அரசாட்சியேனோ, அதாவது பாதுகா சாம்ராஜ்யத்தை விட முடியாமல் இருந்தார்கள் என்று இங்கே குறிப்பாக காட்டுகிறார். 235வது பாசுரத்திலே பாதுகாதேவி பூமியை ஆட்சி செய்தது, ராமன் ஆட்சி செய்ய வேண்டிய பூமியை பாதுகை ஆட்சி செய்தது. திரும்பி வந்த உடனே அந்த பூமியை பூபாரத்தை ராமனுக்கு அளித்ததாம். ஆனால் அது பாரமாக இருந்தா என்று சொன்னால் இல்லையாம், பாதுகா சாம்ராஜ்யம் நடந்ததனாலே பூமியே புகழ் மனத்தோடு இருந்ததாம். ஒரு காரியத்தை நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யும் பொழுது அந்த காரிய பளுவு சமம் தெரியாது. அதுபோல இந்த பூமியை ஆட்சி செய்த பாதுகா தேவி குறையே இல்லாமல் ஆட்சி செய்ததனாலே அந்த பூமி பாரமாகவே இல்லையாம். எனவே அப்படிப்பட்ட பூமியானது புகழோடு இருந்ததாம், புகழ் மனத்தோடு இருந்ததாம், கஸ்தூரியை போல மணந்ததாம். இதுதான் இங்கே இந்த பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். 235 கோமானை கொன்ற ஸ்ரீராமன் திரும்பி வந்தே, கோமானை கொண்ட ஸ்ரீராமன் திரும்பி வந்தே கொண்டான் கீரம் அபிதே கமலில் தொடர்ந்தே புகழே மணக்கும் பூமியை பாதுகை நீ பொற்றோளில் பொருத்தினை மணந்தது கத்தூரியாக புகழே மணந்தது. பூமி பலுவாக இல்லை, பூமி லேசாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த பூமி
மிகவும் சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது களைப்பு தெரிவதில்லை, கனம் தெரிவதில்லை. எனவே கோமானை கொன்ற ஸ்ரீராமன் திரும்பி வந்தே கொண்டாங்கிரீடம் அதிரேகமதி தொடர்ந்தே அபிசிஞ்சன் சுகந்திராட்சம் வசவோ வாசவம் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் பற்றுமரதல் வெண்கொடை கவித்த இருவரும் கவரி வீச இறைசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி வீரம் ராமம் ரத்னமயே பீட்டே சகசேகம் நிவேசயது. அற்புதமான திரு அபிஷேகமும் திருமுடி சூட்டு விழாவும் பட்டாபிஷேகமும் நடந்ததல்லவா? அப்பொழுது இந்த பூமியானது மீண்டும் ராமனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டதல்லவா? அது பாரமாக இல்லை, சாரமாக இருந்தது, கசூரியைப் போல மணந்தது என்கிறார். 236 பாசுரத்திலே பாதுகை தாய் குழந்தையை சுமப்பது போல அந்த பூமியை சுமந்து ராமனிடத்தில் அழித்தார். தந்தையிடத்தில் அழிப்பது போல அப்படி அழித்த போது இரண்டு பளுவை பாதுகாதேவி ஏற்றாளாம். ஒன்று ராமனுடைய பளு பாரம், இன்னொன்று பூமியின் பாரம். இவை இரண்டையுமே ஏற்றாள் என்று, ஏனென்றால் ராமன் தோளிலேதானே பூபாரம் இருக்கிறது. எனவே அந்த ராமனையே தாங்கியதனால் இரண்டு பாரங்களையும் தாங்கினாள் என்றும் சொல்லுகிறார்கள். 14 பிறகு அந்த பாரமானது இரண்டு பலுவாக பாதுகாதேவிக்கு கிடைத்துவிட்டது. பதியை பிரிந்தவளின் பாரமே காத்தவள் நீ, பதியை பிரிந்தவளின், பதியை பிரிந்தவள் என்று சொல்லும் பொழுது பூவித்தாய், பதியை பிரிந்தவளின் பாரமே காத்தவள் நீ. பாம்பின் கால் பாம்பரியம் என்பவர் பெண்ணின் துயரத்தை பெண்ணின் தானே அறிய முடியும். ஆகையினாலே பாதுகாதேவி காக்கிறாள் இந்த பூமா தேவியை. பதியை பிரிந்தவளின் பாரமே காத்தவள் நீ, 14 சென்றும் பாரமே கூடித்தன்றோ, பதியும் புஜங்களில் பாரமே வைத்த பின்னும் பதியோடு சேர்ந்தும் சுமந்தாய் நற்பாதுகம் நீ, பதியோடு சேர்ந்தும் சுமந்தாய். பதி ரகுபதி சீதாபதி அந்த ராமனையும் பாதுகாதேவி சுமக்கிறாள், ராமன் சுமந்த பூபாரத்தையும் சுமக்கிறாள் என்று சமக்காரமாக பேசுகிறார் இங்கே சுவாமி. பதியை பிரிந்தவளின் பாரமே காத்தவள் நீ, 14 சென்றும் பாரமே கூடித்தன்று, பதியின் புஜங்களின் பாரமே வைத்த பின்னும் பதியோடு சேர்ந்தும் சுமந்தாய் நற்பாதுகம் நீ. அடுத்து 237 பாசுரத்திலே அந்த பாதுகையினுடைய திருமையை மீண்டும் அழுத்தமாக பதிக்கிறார். ராமன் எப்படிப்பட்டவன்? குறைவொன்றும் இல்லாதவன். குறையற்ற வள்ளல் இடராம் கடல் கடந்து நின்றான் முறையாக ராமன் பதங்களில் பாதுகைகள் இணைந்திட்ட பின்னர் ராமகிரான் குறைவொன்றும் இல்லாதவன். அதே போல இங்கே பரதனும் பல்லவெனும் தகையானே பரதனெனும் பெயரானே என்று சொல்லி அருட்கடலாக இருக்கிறான். அவன் பக்க துன்பம் யாராலும் விவரிக்க முடியாத ஒன்று. பரதனைப் போல பழி சுமந்தவன் யாரும் இல்லை. கோசரையும் பரத்வாஜரும் குகனும் பரதனை சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். முதலில் அப்படிப்பட்ட அந்த பரதன் 14 தன் பழியை நீக்க வேண்டும், பழியை நீக்க வேண்டும் என்று சொல்லி ராமன் எதிர்பார்த்திருக்கிறான். குறையற்ற வள்ளல் இடராம் கடல் கடந்து நின்றான் முறையாக ராமன் பதங்களில் பாதுகைகள் இணைந்திட்ட பின்னர் இணையற்றனர் செல்வன் பெற்றான். ஆனால் இந்த பழி நீங்கிய போது அவன் பெற்ற செல்வம் இருக்கிறதே, பாதுகா தாசனாகி முதல் முதலே
பிரதமோதாகரனாய பக்தி பாஜாம் என்று அந்த திருவடி நிலைகளை சூட்டி அழகு பார்த்த அற்புதம் சிம்மாசனத்திலே அமர வைத்து அதற்கு உபச்சாரங்கள் செய்த அழகு, நேர்த்தி, சீர்மை, இதனாலே அவன் பாதுகா சேவகனாகிறான், முதல் பாதுகா சேவகனாகிறான். ஆதிசேஷன் எப்படி ஆதிசேஷன் என்று சொல்லுகிறார்களோ அதுபோல் இங்கே திருவடிக்கு தொண்டு செய்த தொண்டே செய்து தொழுது வழியொழுகினான் பரதன். ஆகையினாலே அவன் பெற்ற செல்வம் இணையற்ற செல்வம் பெற்றான். இது போன்ற பேரு சனகாதியரும் பெற்றதுண்டோ, இது போன்ற பேரு சனகாதியரும் பெற்றதுண்டோ. அடுத்து 238வது பாசுரத்திலே இந்த பாதுகா தேவியை திருமகளோடு மகாலட்சுமியோடு இணைத்து பேசுகிறார். திருப்பார்க்கடலிலே லட்சுமி தோன்றினாள். எப்பொழுது தூர்வாச முனிவர் சாபத்தினாலே இந்திரன் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலராக இருந்த பொழுது மீண்டும் பார்க்கடலை கடிந்து சங்கநிதி, பத்மநிதி, உச்சசவசி, பாரிஜாதம், கற்பகோட்சம், காமதேனு இப்படி தன்வந்திரி விஷயம் கூட வந்தது. அதனை பிராட்டி தோன்றுகிறாள். பெருமான் அடைகிறான், பெருமானை பிராட்டி அடைகிறாள். எப்படி பிராட்டி பிரிந்திருந்து மீண்டும் பெருமானை அடைந்தாளோ அதுபோல பாதுகா தேவியும் 14 ஆண்டுகள் பிரிந்திருந்து மீண்டும் ராமபிரானை அடைகிறாள். ஆகையினாலே இந்த இரண்டையும் இங்கே ஒப்பிட்டு பாதுகா தேவியை நீயும் பத்மவல்லிதான், பத்மாசனிதான் என்று சொல்லுகிறார். பாலாம் கடல் தோன்றிய செல்வியை போல் கல்யாணம் மவிகலநிதி காபி காருண்ய சீமா நித்யாமோத அனிதமவசகம் ஊழிமந்தாரமால சம்பத்திவ்யாமுது விஜயினா சன்னிகத்தாம் சுதாமி சைஷா தேவி சகலமுகன் பிரார்த்தனா காமதே. பாலாம் கடல் தோன்றிய செல்வியை போல் பக்கடலில் உறுதித்த திருமணியே, பாலாம் கடல் தோன்றிய செல்வியை போல் பரதன் மலக்கரம் தோன்றிய பாதுகம் நீ பேசுகிறார். திருப்பார்கடலிலே தோன்றிய லட்சுமி போல பரதன் மலக்கரம் தோன்றிய பாதுகம் நீ. அங்கே திருப்பார்கடல், இங்கே பரதன். பார்க்கடலிலே தோன்றிய பதுமவல்லியைப் போல பரதனுடைய மலக்கலத்திலே தோன்றினாலாம் பாதுகம். மேலாம் இறைவன் தன்னோடு இணைந்து நின்றே மேலாம் நலங்கள் மேதினியில் தோற்றுவித்தாய், மேலாம் இறைவன் தன்னோடு இணைந்து நின்றே மேலாம் நலங்கள் மேதினியில் தோற்றுவித்தாய். ஆகினாலே இந்த படலத்திலே, நிதியாதனா படலத்திலே, பஞ்சபீதியிலே, நீச்சி படலத்திலே பாதுகா தேவி ராமனை அடைகிறாள் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நீச்சி படலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே முக்கியமான 2 பாசுரங்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன. அத்துடன் இந்த பத்தி முடிகிறது. இதிலே இங்கு இந்த பாசுரங்களிலே இந்த படலத்தின் தலைப்பு நிர்வகிக்கப்படுகிறது, அழகாக காட்டப்படுகிறது. உரியதாம் உயர் பீடம் உரியவன் பெற வைத்த, உரியதாம் உயர் பீடம் உரியவன் பெற வைத்தல், உனக்கென உலகான திருவடி அடைந்திருத்தல், உயர்வென்றும் தாழ்வென்றும் உனக்கேதும் கிடையாது, உரியவர் பெருமைக்கும் இடமது தடையாமோ, உரியவர் பெருமைக்கும் இடமது தடையாமோ. பொன்னை
வைரப்பெட்டியிலே வைத்தாலும் பொன்தான், தங்கத்தான் தகரப்பெட்டியிலே வைத்தாலும் பொன்தான், கடையிலே கிடந்தாலும் பொன்தான், பொன் எங்கிருந்தாலும் பொன்தானே. உரியவர் பெருமைக்கும் இடமது தடையாமோ, உரியதாம் உயர் பீடம் உரியவன் பெற வைத்தாய், உனக்கென உலகான திருவடி அழிந்துட்டாய். அற்புதமாக 239வது பாசுரத்தில் ராமனுக்கு மீண்டும் சாம்ராஜ்யம் கிடைக்கிறது. அந்த ராமனுடைய திருவடிகளை இதுவரை ஆட்சியில் பாதுகை அடைகிறது. பாதுகை ஒரு நிஷ்காமி யோகியாக இருக்கிறது. சிம்மாசனத்திலே இருந்தாலும் அது கர்வப்படவில்லை. எம்பெருமான் திருவடிக்கு இருந்தாலும் அது கவலைப்படவில்லை. உரியதாம் உயர் பீடம் உரியவன் பெற வைத்தாய், உனக்கென உளதான திருவடி அடைந்துட்டாய், உயர்வென்றும் தாழ்வென்றும் உனக்கேதும் கிடையாது, உரியவர் பெருமைக்கோ இடமது கிடையாமோ. எங்கிருந்தாலும் பெருமை தானாக தேடி வரும் நல்லவர்களை அருமையாக பேசுகிறார். பாதுகையினுடைய பெருமையை இந்த நிதியாதனா பத்ததி மீட்சி படலத்திலே இறுதியான பாசுரம் 240வது பாசுரம். இணை நிலை அடைந்திட்ட இணையா பாதுகமே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று பாதுகை திருவடி நிலைகள் சாம்ராஜ்ய லட்சுமியாக ஆகி ராணியாக ஆகி சக்கரவர்த்தினியாக ஆகி உயர்ந்த இடத்திலே இருந்தது. இறை நிலை அடைந்திட்ட இணையில் அப்பாதுகமே இடை நதி இறைவன் உனை ராமனே என எண்ணி உடல் மிக கூசிடவே ஒடுங்கிய அடி அதனால் இளங்கொழை சித்தான் இணையிலை உனக்கு எவரும் இடை நிதி இறைவன் உனை ராமனே என எண்ணி. பாதுகா தேவியை ராமனே என்று எண்ணினானாம் ரங்கநாதன். இதை பலவாறு பேசுகிறார்கள். ரங்கநாதன் தான் ராமனாக வந்தான், ராமன் மீண்டும் திருவடி நிலைகளை ரங்கநாதன் ஒப்படைத்தான் என்பது ஒன்று. அச்சாவதாரங்களிலே விக்கிரகங்களுக்கு பாதுகைகள் கிடையாது, ஆனால் ரங்கநாதனுக்கு உண்டு என்பது ஒரு அதிசயமான மிகச்சிறந்த ஒரு நிலை. குடை சாமரம் பாதுகை என்பது சக்கரவர்த்திக்கு அடையாளமாக சொல்லுவார். காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அழுகினாலே காட்டினான் திருவரங்கு உள்ளுவர் குயும் வண்ணம் கேட்டிலே நம்பி மீறால் நிருடவாக நிற்க சேட்டினும் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றேரே என்பது போல இங்கே சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடிய அந்த பாதுகை ரங்கநாதன் அதை தான் அணிந்து கொள்ள கூசினானாம். இன்னொரு அர்த்தத்தையும் சொல்லுகிறார்கள், ராமனே மீண்டும் அந்த பாதுகையை கூச்சத்தோடு தான் அணிந்து கொண்டானாம். ஏனென்றால் ராஜ்யத்தை ஆண்ட ஒரு சக்கரவர்த்தினியை காலில் காலுக்கு அடியிலே கிடக்கலாமா என்று கூட யோசித்தான் பேசுகிறார்கள். ஆனால் இங்கே ராமன் ரங்கநாதன் வேறில்லை, ஆகையினாலே அந்த ராமனுடைய திருவடி நிலைகள் ரங்கநாதனுக்கு கிடைத்தது. ஆனால் ரங்கநாதன் கூட அதை கூசியபடியே அணிந்து கொண்டான் என்றும் சொல்லுகிறார்கள். அல்லது ரங்கநாதன் தான் ராமநாதனாலே அது அவருக்கு பொருத்தமானது என்றும் பேசுகிறார்கள். இப்படி அந்த பக்தி உலகத்திலே வெவ்வேறுவான பாவனா பிரகர்ஷம் ஏற்படுகிறது. இறை நிலை அடைந்திட்ட இன இலா பாதுகமே இடையினதி இறைவன் கங்கையில் புனிதமாயகாவினரு மாற்று கும்பி நீர் பறந்து பாயும் பூம்புலிதரங்கம் தன்னுள் எங்கள் இறைவன் ஈசன் கிடந்ததோ கிடக்கை கண்டு என் கணும் மறந்து வாழ்கேனே இடையேனே இடைநிலை இறைவன் உன்னை ராமனே என எண்ணி உடல் மிக கூச்சலவே ஒடுங்கிய அடி இதனால் இடங்கொலை சித்தான் இன இலை உனக்கு எங்கோ இடங்கொலை சித்தான் இன இலை உனக்கு எவரும். இப்படியாக மீட்சி படலம் நிறைவுறுகிறது. அடுத்து வைகாலிக பத்ததி என்று கவிஞர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள்.
ரத்தாபிஷேகமோ அல்லது ஒரு பெரிய நிகழ்ச்சியோ நடந்த உடனே எல்லோரும் போற்றுவது மரபு அல்லவா? அப்படி கவிகள் எல்லாம் இங்கே போற்றி பாடுகிறார்கள். அங்கேயே உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்வது போல எம்பெருமானுடைய திருவடி, அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை போற்றி, அதாவது ஏற்கனவே சொன்னது போல இங்கே ஆச்சாரியனையும் போற்றுகிறார்கள். ஆச்சாரியன் வேறல்ல, பாதுகை வேறல்ல, பாதுகை வேறல்ல, பகவான் வேறல்ல. இப்படியாக ஒரு அருமையான வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பெரியவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அறிவோமோடும் நின்னோரும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என திருவடி நிலைகளை போற்றி பரதன் காட்டிய வழியிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நாமும் அந்த பாதுகா சாம்ராஜ்யத்திலே மிகச்சிறந்த குடிமக்களாக வாழ வேண்டும், அடிமக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பித்து தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மங்களம் கோசலேந்திராய மகனி சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் போற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூய நித்யஸ்ய நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.